இந்தியாவின் மிக அருகில் இருக்கும் நாடான இலங்கை ஏலக்காய் லவங்கம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் தேயிலை காபி ஆபரண மாலைகள் கலை நுணுக்கம் வாய்ந்த பொருட்கள் இவற்றை ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் சிறந்த சுற்றுலா தேசமாகவும் ஒரு காலகட்டத்தில் விளங்கியது அங்கு நடக்காத இந்திய திரைப்பட படப்பிடிப்புகளே இல்லை என்று கூறலாம் இயற்கை கொலுவீற்றிருந்த இந்த நாடு பணக்கார நாடாக இல்லை என்றாலும் தன்னிறைவான வளமான நாடாக இருந்தது நல்ல மழை நல்ல விளைச்சல் என அந்நாடு தமிழர்களின் பங்களிப்புடன் செழிப்பாக இருந்தது ஆனால் கடந்த பல தசவங்களாக இந்த நிலை படிப்படியாக குறைந்தது சுதந்திரத்திற்கு பின் அங்கு தமிழர்கள் அரசியல் சம உரிமை விரும்பினர் ஆனால் இதை விரும்பாத சில குழுக்கள் மற்றும் புத்த குருமார்கள் மத அடிப்படைவாதிகள் அங்கு தமிழர்களுக்கு எதிரான இனவாதங்களை வளர்த்தனர் இதனால் இலங்கையில் வட பகுதிகளில் ஆயுதங்கள் தாங்கிய குழுக்கள் தலையெடுத்தன உள்நாட்டுப் போர் மூண்டது இலங்கை தங்களைப் போலவே தமிழர்களை முதல்தர குடிமக்களாக ஏற்க மனம் வரவில்லை என்ற ஒரே காரணம்தான் இது இறுதியில் இந்த தமிழ் அமைப்புகளை களத்தில் சந்திக்க முடியாத இலங்கை அரசு ஆயுதங்களுக்காகவும் இராணுவத்தை பலப்படுத்துவதற்காகவும் மற்ற நாடுகளிடம் உதவிக்காக கையேந்த தொடங்கியது குறிப்பாக சீனாவிடம் ஏராளமான நிதியை பெற்றது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்து வரை உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மட்டும் அந்நாடு ஐந்து லட்சம் கோடி வரை செலவு செய்ததாக கூறப்படுகிறது போர் முடிந்த பிறகும் புதிய ராணுவ கட்டமைப்புகளுக்காக பல லட்சம் கோடியை செலவு செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் பல ஆயிரம் கோடிகள் கடன் வாங்கி யுத்தத்தால் அழிந்த பகுதிகளை மீட்கும் பணிகள் அங்கு ராணுவ படைகளை நிலைநிறுத்தும் செலவுகள் என கடன் வாங்கி செலவு செய்ய ஆரம்பித்தது பூர்வீக குடிகளுக்கு சம உரிமை தர மறுத்ததன் எதிரொலிதான் இந்த லட்சக்கணக்கான கோடி தண்ட செலவுகள் இது மட்டுமல்ல இலங்கையின் மேல் வெறுப்பு கொண்டு ஏராளமான தமிழ் குடிகள் பல்வேறு நாடுகளுக்கு வெளியேறிவிட்டனர் இலங்கையின் விவசாய மண்ணில் பாதிக்கும் மேல் உரிமையாளர்கள் தமிழர்கள்தான் இவர்கள் சண்டைக்கு பிறகு மீண்டும் விவசாயத்தில் ஆர்வம் காட்டாதது நிலங்களை தரிசாக போட்டது போன்றவை இலங்கையின் வீழ்ச்சிக்கு அடி இந்நிலையில்தான் உள்கட்டமைப்பு மேம்பாடு பெயரில் சீனா இலங்கைக்குள் களமிறங்கியது இலங்கையின் தலையில் பல பில்லியன் டாலர் கடனை சுமத்தியது இதைத் தொடர்ந்து ராஜபக்சவின் முறைகேடான நிர்வாக முறை கொரோனா தொற்று நிதி பற்றாக்குறை முப்பது சதவீத பணவீக்கம் நிலையற்ற அரசு என பல மோசமான பிரச்சனைகளில் இலங்கை தற்போது திவாலாகியுள்ளது சீனாவின் கடன் வலையால் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த மோசமான நிலை சீனாவின் கடன் வலையில் ஏற்கனவே சிக்கியுள்ள பன்னிரண்டுக்கும் அதிகமான ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சீனா தனது பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தின் மூலம் வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதாக கூறினாலும் ஏழ்மையில் இருக்கும் பல சிறிய நாடுகளை கடன் வாயிலாக தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது இந்நாடுகளில் மக்கள் தற்போது போதுமான உணவுப் பொருட்கள் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் எரிபொருள் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்ல போதுமான பணம் இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள் இந்நிலையில் இலங்கை தலையில் சுமார் ஐம்பத்தோரு பில்லியன் டாலர் கடன் உள்ளது இதில் பெரும்பகுதி சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளிடம் வாங்கியுள்ளது இலங்கை அரசு சீனாவிடம் கடன் வாங்கி கட்டமைத்த திட்டங்கள் மூலம் மிகவும் குறைவான லாபம் மட்டுமே அரசுக்கு கிடைத்துள்ளது மேலும் இத்திட்டங்களை நிர்வாகம் செய்வதற்கும் அதிகப்படியான செலவுகளாகும் காரணத்தால் இலங்கைக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இலங்கையின் மொத்த கடனில் பத்து சதவீதம் சீனா உடையது சீனா இலங்கைக்கு மேலும் கடன் வழங்க முன்வந்தது ஆனால் இலங்கையின் கடனை குறைக்கக்கூடிய ஒரு செயல்முறையை முன்வைத்தது சீனா இலங்கையின் கடனை குறைத்தால் பெல்டன் ரோட் திட்டத்தில் இருக்கும் பிற நாடுகளும் சலுகையை கேட்கும் என்ற காரணத்தால் சீனா பின்வாங்கியது இதனால் தற்போது சீனாவின் கடன் வலையில் சிக்கியதுதான் மிச்சம் தற்போது இலங்கைக்கு எரிபொருள் முதல் உணவுப் பொருட்கள் வரையில் இந்தியாதான் அனுப்பி வருகிறது புதிய கடனுக்காக ஐ அமைப்பிடம் தற்போது இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இப்போது சீன அதிகாரிகள் அண்ட் ரோடு திட்டங்கள் வணிக முயற்சிகளை மேற்கொள்ளும் திட்டம் நிதியுதவி அளிக்கும் திட்டம் அல்ல என்று கூறுகிறார்கள் பெரும்பாலான கடன்கள் வணிக அடிப்படையில்தான் உள்ளன சீனா இத்தகைய கடன்களை சிறிய நாடுகளை தேடி தேடி பிடித்து வழங்குகிறது ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியுதவி செய்தாலும் மறுபுறம் அத்திட்டத்தை சீன நிறுவனங்களே ஒப்பந்த முறையில் செய்கிறது இதற்கான செலவுகளை தத்தம் நாடுகள் கொடுக்க வேண்டும் இலங்கையில் சீனாவின் திட்டங்கள் நினைத்தபடி லாபத்தை அளிக்கவில்லை இதனால் சீனா கடந்த சில வருடங்களாக எந்த முதலீட்டையும் செய்யவில்லை ஆனால் கடன் சுமை மட்டும் இலங்கை தலையில் கட்டப்பட்டுள்ளது இதேபோல ஆப்பிரிக்காவில் உள்ள பல நாடுகள் இத்தகைய பிரச்சனையில் சிக்கியது மட்டுமல்லாமல் சீனாவின் கடனை அடைக்க அதிகப்படியான வரியை மக்கள் மீது விதிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது இதே வேளையில் சீனா தான் கடன் கொடுத்த நாடுகளின் வர்த்தக தேவைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு தனது தயாரிப்புகளை அதிக அளவில் அந்நாடுகளில் இறக்குமதி செய்து வர்த்தக சந்தையையும் கைப்பற்றிவிடும் இதை உறுதி செய்யும் வகையில் வெளிநாட்டு கடன்களில் நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் மற்றும் காடுகளில் மாநாட்டரங்குகளை கட்டியுள்ளது இலங்கை அரசு இதன் மூலம் எந்த வருமானத்தையும் அரசு பெறவில்லை என்று இலங்கை பொருளாதார வல்லுநர் கபீர் ஹாஷிம் கூறினார் இப்போது டாலர் கடன்களை திருப்பிச் செலுத்த இலங்கையிடம் டாலர்கள் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கை அரசின் பொறுப்பற்ற தன்மைக்கு தென்கிழக்கு பகுதி ஹம்பந்தோட்டாவில் சீனா கட்டிய துறைமுகம் முக்கியமானது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரில் இத்திட்டம் அமைந்துள்ளது நிபுணர் குழுவால் திட்டம் நிராகரிக்கப்பட்ட போதிலும் ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் டாலர் சீன கடனில் இது கட்டி முடிக்கப்பட்டது என இலங்கை வட்டாரங்களில் கூறப்படுகிறது